இலங்கையின் புதிதாக நியமிக்கப்படவுள்ள அமைச்சர்கள் தொடர்பில் வெளியான தகவல். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. முக்கிய அறிக்கையொன்றை வெளியிட்ட இலங்கை மத்திய வங்கி. இலங்கையில் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகும் ரணில் வெளியான புதிய தகவல். இலங்கையில் எதிர்வரும் வரவு செலவு திட்ட காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் சில அமைச்சரவை அமைச்சர்களை நியமிப்பார் என உயர்மட்ட தரப்புகள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அமைச்சரவையின் அளவை ஜனாதிபதி 30 அதிகரிக்க இடமுள்ளது. ஏற்கனவே ஜனாதிபதியுடன் சேர்த்து அமைச்சரவை அமைச்சர்கள் 19 பேர் செயற்படுகின்றனர். இதன் அடிப்படையிலேயே புதிய அமைச்சரவைக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்படவுள்ளனர். இதனைத் தவிர ராஜாங்க அமைச்சர்களாக 38 பேர் செயற்படுகின்றனர். முன்னதாக அரசாங்கத்தை முன்னகர்த்து அதற்கு எஞ்சியுள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கையை நிரப்புமாறு ஜனாதிபதிக்கு ஆதரவை வழங்கும் பொதுஜன பெரமுன கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பவித்ரா வன்னியராஜி, சி பி ரத்நாயக் மற்றும் எஸ் எம் சந்திரசேனவுக்கு அமைச்சு பதவிகள் கிடைக்கும் என நம்பப்படுகின்றது. அத்துடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக் ஆகியோர் புதிய அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர். அதேநேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்து 1 அல்லது 2 உறுப்பினர்கள் அமைச்சரவைக்குள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை காவல்துறை அறிக்கை தொடர்பில் விசாரிக்க 2 புதிய தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி வார நாட்களில் காலை 8 முதல் இரவு 10 வரையும், வார இறுதி நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களில் காலை 8 முதல் மாலை 5 வரையும் காவல்துறை அனுமதி அறிக்கை தொடர்பில் விசாரிப்பதற்கு கீழுள்ள தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 0131 9185 அல்லது 0813 1 0 1 3 5 0 0 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதத்துடன் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் அக்டோபர் மாதத்தில் 4.2% குறைவடைந்து 1704 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 1779 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வாழ் இளைஞர்கள் மத்தியில் அபாயகரமான ரசாயன பாலுறவு அதிகரித்து வருவதாக பாலியல் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு செயற்றத்தின் பணிப்பாளர் வைத்தியர் ரசாஞ்சலி கெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஆங்கில ஊடகமொன்றுக்கு மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு HIV தொற்றாளர் அதிகரிப்பு என்பவற்றுக்கு மத்தியில் தற்போது ரசாயன பாலுறவு என்பது புது அச்சுறுத்தலுக்கு இளைஞர்கள் உள்ளாகியுள்ளனர். மதுபானம் மற்றும் சில போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் ரசாயன பாலுறவு தற்போது இலங்கையிலும் பிரபலமாகி பாலியல் ரீதியாக பரவும் நோய்களின் அபாயத்தை உணர்த்தியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாராகி வருவதாக உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் எதிர்க்கட்சி பலவீனமாக உள்ளதால் தற்போதைய அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு செல்வதற்கும் அதனூடாக ஸ்திரமான ஆட்சியை நடத்துவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தேசித்துள்ளதாக அந்த செய்திகள் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களுடன் கடந்த சில நாட்களாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருமாயின் ரணில் விக்ரமசிங்கே வேட்பாளராக நிறுத்தி அவரை வெற்றி பெறச் செய்த ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளூர் தீர்மானங்களை தீர்மானித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிதாக நியமிக்கப்படவுள்ள அமைச்சர்கள் தொடர்பில் வெளியான தகவல். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. முக்கிய அறிக்கையொன்றை வெளியிட்ட இலங்கை மத்திய வங்கி. இலங்கையில் இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகும் ரணில் வெளியான புதிய தகவல்.